ஹர ஹர சங்கர ஜெய சங்கர உலகத்தில் பணம்தான் பிரதானம் அதுக்கு மிஞ்சி எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவா கேட்க வேண்டிய முக்கியமான அற்புதமான பதிவு இது லெபனானில் வாழ்கிற பெரிய பெரிய பணக்காரர்களில் ஒருத்தர் எமில் புஸ்தானி பெய்ரூத்தில் தனக்காக ஒரு அழகான கல்லறையை பார்த்து பார்த்து கட்டினார் சொந்தமாக ஒரு ஜெட் விமானம் வச்சுட்டு அதில் அவர் மட்டும் தனியாக பிரயாணம் பண்ணுவார் அப்படி பிரயாணம் பண்ணுறச்சு ஒரு நாள் அந்த ஜெட் விமானம் கடலில் விழுந்துடுது மில்லியன் கணக்கில் டாலர்கள் செலவு பண்ணி அவரோட உடலை தேடினா கடைசியில் விமானம் மட்டுந்தான் கிடைச்சிது அவர் கட்டி வச்ச கல்லறையில் அடக்கம் பண்ண கடைசி வரைக்கும் அவரோட உடல் கிடைக்கவே இல்லை அதே மாதிரி பிரிட்டனில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார் அவரோட பேர் யூதர் ரூட் சைல்டு அவர்கிட்ட அளவுக்கு அதிகமான செல்வம் இருந்தது சில சமயம் பிரிட்டன் அரசுக்கே கடன் கொடுப்பாராம் அந்த அளவுக்கு பெரிய பணக்காரர் ரொக்கமாக இருக்கிற செல்வத்தை சேமித்து வச்சுக்கிறதுக்காக பாதுகாப்பு அம்சங்களோட தனியாக ஒரு அறையை கட்டினார் ஒரு முறை அங்கே நுழைஞ்சவர் தெரியாமல் கருவூல கதவை அடைச்சிட்டார் அவ்வளவுதான் கடைசி வரைக்கும் அவரால் அந்த கதவை திறக்கவே முடியல சத்தம் போட்டார் கத்தினார் அவர் குரல் யாருக்குமே கேட்கல ஏன்னா அவர் தங்கியிருந்தது வீடு இல்லை அரண்மனை பெரும்பாலும் அரண்மனையிலிருந்து பல நாள் யார்கிட்டேயும் சொல்லாமல் உல்லாச பயணம் போயிடுவார் அன்றைக்கும் அவர் அந்த மாதிரி ஏதோ உல்லாச பயணம் போயிருக்கார் போல இருக்குன்னு குடும்பத்தில் இருக்கிறவா நினச்சின்டுட்டா அவரை காப்பாற்ற யாருமே இல்லை பசியிலையும் தாகத்திலையும் கத்தி கத்தி கூச்சல் போட்டு பணக்கட்டுகளுக்கு மேலேயே கிடந்து செத்து போயிட்டார் சாகரத்துக்கு முன்னாடி தன்னோட ரத்தத்தால் உலகத்திலேயே பெரிய பணக்காரர் ஒருத்தர் பசியிலையும் தாகத்திலையும் துடிச்சு துடிச்சு இறக்கிறார் அப்படின்னு சுவத்தில் ஒரு வாசகம் எழுதி வச்சுட்டு உயிரை விட்டார் அவர் இறந்த சில வாரங்களுக்கு அப்புறம்தான் அவரோட உடலை கண்டுபிடிச்சா பணம் மட்டும்தான் நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ணும் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் அவளுக்கு இது ஒரு செய்தி யாராக இருந்தாலும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போயே ஆகணும் ஆனால் எங்கே எப்போ எப்படிங்கிறது மட்டும் யாருக்கும் தெரியாது தெரிஞ்சுக்கவும் முடியாது உல்லாச பயணம் போனால் திரும்பிடலாம் இந்த உலகத்தை விட்டு போனால் திரும்பி வர முடியுமா அதனால் வாழற காலத்தில் யாரையும் வெறுக்காமல் யாரையும் ஒதுக்காமல் யாரையும் காயப்படுத்தாமல் யாரையும் கேவலப்படுத்தாமல் நாங்கள் மட்டுமே வசதியாக வாழணும் எங்கக்கிட்ட மட்டுமே பணமும் வசதியும் இருக்கணும்னு நினைக்காம வாழ்வோம் வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க நம்மளோட செல்வமும் அதிகரிக்கும் ஒன்றுக்கு பத்து வீடுகள் வாங்கலாம் ஆனால் நாம் தூங்கிறதுக்கு ஆறு அடி கட்டில் போகிறோம் அறுசுவை உணவை ஒவ்வொரு வேளையும் சாப்பிட்லாம் ஆனால் மறுநாள் அதுவே மலம் ஆயிடும் உண்மையான சந்தோஷம் எதில் இருக்குன்னா நம்மக்கிட்ட இருக்கிறத அடுத்த வாழ்க்கை பகிர்ந்துக்கிறதுல தான் இருக்குது நல்ல நண்பர்களோடு சேர்ந்து ஒரு கப் டீ குடிக்கிறதில் கிடைக்கிற சந்தோஷம் நாம் மட்டும் தனியாக நம்மளோட வசதிக்கேற்ப ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றச்சே நிச்சயமாக கிடைக்காது சுயநலத்தோடு வாழக்கூடாது அகந்தையில் தலகனத்தோடு நடந்துக்க கூடாது மனிதநேயத்தை வளர்ப்போம் அன்பை விதைப்போம் சக மனிதனை மனிதனாக மதிக்க கற்றுக்கொள்வோம் இதுதான் சரியான முறையில் வாழும் வழி ശ്രീ മഹാപ്രീവാ തിരുവടികളെ ശരണം ഹര ഹര ശങ്കര ജയ് ജയ ശങ്കര കാഞ്ചി ശങ്കര കാമകോട്ടി ശങ്കര